தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெட்டி ஒலி சீரியல் மூலமா சரோஜா அப்படின்ற கேரக்டர் மூலமா எல்லாருக்கும் ரொம்பவே பிரபலமான நடிகை காயத்ரி சாஸ்திரி இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். திரைப்படங்களில் சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் எப்படி எல்லா ஹீரோக்களுக்கும் அம்மாவாக நடிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் காயத்ரி அவர்களும் சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு காலத்தில் ஒரு ஹீரோயினாக பல சீரியல்கள் பல சூப்பர் ஹிட் சீரியல்களை கொடுத்து இப்போ சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே அம்மா கேரக்டரில் நடிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்களை பற்றி இன்னும் மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காயத்ரி சாஸ்திரி அவர்கள் 1983 May 9 மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்க பேசிக்காகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறமா இவங்க படிச்சு ஃபுல்லா முடிச்சது எல்லாமே பெங்களூர்ல. அதுக்கப்புறமா இவங்க ஆக்டிங் கரியருக்காக சென்னை வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி பிலிம்ல வந்து நடிச்சிருந்தாரு ஒரு சில திரைப்படங்கள், அதாவது வள்ளி, சேதுபதி, ஐபிஎஸ் இது போன்ற திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. சோ அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்த காயத்ரி அவர்கள் தன்னுடைய அண்ணனை பாக்கிறதுக்காக சென்னை வந்திருக்காங்க. இங்க சென்னையில ரேவதி அவங்களுடைய ஒரு இன்டர்வியூல இவங்க கலந்துகிட்டாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணும் போதுதான் ரேவதி அவங்களுடைய ஹஸ்பண்டான, அதாவது அப்போ ஹஸ்பண்டா இருந்த சுரேஷ் சந்திரமேனன் அப்படின்ற இயக்குனர் இவங்களை பார்த்து, இவங்க பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களை தன்னுடைய படத்துல நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டு சோ அப்படி வந்த முதல் திரைப்படம் தான் பாசமலர்கள் அப்படின்ற திரைப்படம். இந்த பாசமலர்கள் திரைப்படத்துல அஜித் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம அடுத்த திரைப்படம் ராஜாவின் பார்வையிலே தல தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா, விஜய் அஜித் ரெண்டு பேரும். இந்த படத்துல அஜித் அவர்களுக்கு ஜோடியா காட்டப்பட்ட, அதாவது அவருடைய காதலியா காட்டப்பட்ட அந்த ஒரு கேரக்டர்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா காயத்ரி அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 10 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பட் இவங்களுக்கு திரைப்படத்துல நடிச்சும் கிடைக்காத ஒரு சின்ன ஒரு கிரெடிட் கூட இவங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஆனா இவங்களுக்கு சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனாலேயே சின்ன திரையே போதும், வெள்ளித்திரை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க சின்ன திரையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க முதல்ல தூர்தர்ஷன்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா குடும்பம் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா நடிச்ச சீரியல் தான் மெட்டி ஒலி சீரியல். சோ மெட்டி ஒலி சீரியல் எந்த அளவுக்கு ஹிட், அதுல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு செலிபிரிட்டியும் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காங்க, சோ இதை பத்தி தனியா சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த சீரியலோட வெற்றி இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த சீரியல்ல ரொம்பவே ஒரு அப்பாவியான ஒரு மருமகளா சரோ அப்படின்ற கேரக்டர்ல காயத்ரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலோட வெற்றிக்கு அப்புறமா மேகலா அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சாங்க. பொதுவாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரொடியூசரான சரிகமப்பா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி காயத்ரி அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க. அந்த கம்பெனியில தான் பெரும்பாலான சீரியல்கள் காயத்ரி அவர்கள் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்பவும் பல சீரியல்கள் அவங்களுடைய கம்பெனியில தான் நடிச்சிட்டு வராங்க. இந்த மேகலா சீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில சீரியல்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா திருமதி செல்வம் அது வந்து தெலுங்குல வந்தது. அந்த சீரியல்ல வேற ஒரு நடிகை நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி காயத்ரி அவர்கள் தெலுங்குல நடிச்சு தெலுங்குலையும் அறிமுகமானாங்க. அங்கேயும் பாத்துக்கிட்டீங்கன்னா திருமதி செல்வமும் பயங்கரமான ஒரு ஹிட் சீரியல் இல்லையா, சோ தெலுங்குலையும் நல்லாவே ஹிட் அடிச்சது. காயத்ரி அவர்கள் தெலுங்குலையும் நல்லாவே ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய தாய்மொழியான ஹிந்திலையும் அவங்க ஒரு சில சீரியல் நடிச்சாங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்ற ஒரு சீரியல். இந்த சீரியலும் பாத்துக்கிட்டீங்கன்னா பார்வதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு ரொம்பவே பிரபலமாச்சு. சோ இப்படி எல்லா லாங்குவேஜ்லயும் சீரியல்லையுமே பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே சீரியல்ல பயங்கரமா சூப்பரா நடிச்சு நல்ல ஒரு பேரும் புகழோட இருந்தாங்க. சோ தெலுங்குல நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் தெலுங்கு டைரக்டர் ஒருத்தரை திருமணம் பண்ணி செட்டிலும் ஆனாங்க. திருமணத்திற்கு அப்புறமா அவங்க நடிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரிகமா அந்த ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நிறைய ஆஃபர்ஸ், நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வருது, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தெலுங்குல ஒரே ஒரு சீரியல்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா ரோஜா சீரியல்ல ஒரு நல்ல கேரக்டர் அர்ஜுனோட அம்மாவா, அதாவது ஹீரோவுக்கு அம்மாவா நடிச்சாங்க. அண்ட் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இலக்கியா அப்படின்ற சீரியல் சூப்பராகவே நடிச்சிட்டு வராங்க. காயத்ரி சாஸ்திரி அவங்களுடைய ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்ப இன்னசென்டா ரொம்பவே அமைதியான ஒரு கேரக்டர்ல தான் நிறையவே நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குமா. டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்க சிங்கிள் டேக்ல எல்லாத்தையுமே ஓகே பண்ணுவாங்களாம், மறு டேக் போக வேண்டிய அவசியமே இருக்காதான். அவ்வளவு சூப்பரா ஒரு டைலாக் கொடுத்துட்டோம்னா அதை உள்வாங்கி ரொம்பவே சூப்பரா நடிப்பாங்களாம். சோ காயத்ரி அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி அவங்களுக்கு
தாய்மொழி நல்லாவே பேசுவாங்க. அது இல்லாமல் மராட்டி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குன்னு இந்த எல்லா லாங்குவேஜ்லேயுமே பயங்கர ஃப்ளூயண்டாக பேசுவாங்களாம். காயத்ரி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட இப்போ சென்னையில் தான் செட்டில் ஆகியிருக்காங்க. காயத்ரி அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்றது ரொம்ப பிடிக்குமா. ஃபஸ்ட் அவங்க லாயர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களாம். இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அண்ட் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க, கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் சிங்கிங் எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஏன் இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த ஏஜில் கூட சிலம்பம் கூட கற்றுக்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அவங்களுக்கு பிடிச்சதுன்னா போதும், அது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. பட் அப்படி எல்லாம் கிடைக்காத ஃபேம், அது எல்லா ஃபீல்ட்லையும் கிடைக்காத ஒரு ஃபேம் இந்த சீரியல் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால எப்போவுமே சீரியல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், சீரியல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகை காயத்ரி சாஸ்திரி அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்கள பற்றின பயோகிராஃபியை தெரிஞ்சிக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.